நூடுல்ஸ் அப்படின்னாலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை பலரும் ஸ்நாக்ஸ் டைம்ல சாப்பிடாம ஃபுல் டைமா பிரேக்ஃபாஸ்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிடுவாங்க அப்படி அவங்க சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த நூடுல்ஸ் நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்காம பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துடுறாங்க நூடுல்ஸ்ல சத்துக்கள் குறைவாக இருக்கிறதுனால குழந்தைகள் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டா ஊட்டச்சத்துல குறைபாடு ஏற்படுவது மட்டும் இல்லாம ஒரு சில நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அமையுது இந்த நூடுல்ஸ பதப்படுத்தி பேக் பண்ணி விக்கிறாங்க அதை வாங்கி நாம சாப்பிடறதுனால உடல் பருமன் அதிகரிக்கும் ஒரு சில டயட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க ஆனா நூடுல்ஸ் சாப்பிட்டா உடல் எடை அதிகமாக தான் செய்யும் இது பற்றி ஆய்வு நடத்தி அறிக்கையை வெளியிட்டு அது என்னன்னா வாரத்துக்கு இரண்டு முறை நூடுல்ஸ் சாப்பிடறவங்களையும் நூடுல்ஸை சாப்பிடாதவங்களையும் கம்பேர் பண்ணும் பொழுது சாப்பிடுறவங்க வளர்ச்சி மாற்றத்துல ஒரு சில நோய்கள் வருது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இந்த தான் தயார் சுத்தமான மைதா சளிச்சு அதுல இருந்து வர இருந்து தான் இந்த மைதாவை ரெடி பண்றாங்க அதனால இதை சாப்பிட்டா நோய்கள் தான் அதிகமா வரும் நூடுல்ஸ்ல சேச்சுரேட்டட் எடிபிள் வெஜ் ஆயில் முக்கியமா எம்எஸ்சின்னு சொல்லக்கூடிய மோனோசோடியம் குளோக்கமைடு போன்ற அமிலங்கள் அதிகமாக இருக்கு இதை அதிகமாக நாம பொழுது உடல் பருமன் அதிகரித்தல் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து இருந்துச்சுன்னா உங்களுடைய மலக்குடல்ல இந்த கழிவுகள் எல்லாமே தங்கி உங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நூடுல்ஸ் சைவமா அசைவமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு நூடுல்ஸ்ல பஞ்சு இறைச்சியை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சைவ உணவை சாப்பிட்றவங்க யாராச்சும் நூடுல்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு சாப்பிடுங்க ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்ல நானூறு கலோரிகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால இதய நோய் உள்ளவர்கள் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றத தவிர்க்கணும் மேலும் மீறி இதை சாப்பிட்டா இறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அதனால் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு சில சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு ரெண்டு கப் சுடு தண்ணி இருந்தால் போதும் டூ மினிட்ஸ் நூடுல்ஸை ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க இந்த நூடுல்ஸை சாப்பிட்றதுனால தான் உடலுக்கு கேடுகள் விளைவிக்குது எனவே ஆரோக்கியமான உணவுகளையே சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க மேலும் இது பண்ணிச்சு பலத்தாளர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்